ஹை ஹலோ பிளேடர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி கேட்டிங்கன்னா அனிமியன் கார்ட்டூன் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங்கான அனிமியன் கார்ட்டூன் நியூஸ் வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டேட் வீடியோ பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் பஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கார்ட்டூன் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எனிவே ஸ்டார்டிங் வித் பென்டன் கிளாசிக். ஸோ பென்டன் கிளாசிக்கை தமிழில் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் நைட்டு 7 மணி to 8 மணி. ஏன்லாம் பென்டன் கிளாசிக் பார்க்காம இருக்கீங்க, அதுவும் தமிழ் டப்பில் பார்க்காம இருக்கீங்களோ, அவங்களாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ வருத்தப்படுவீங்க. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் டப்பில் போடுறாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். பட் எனிவேஸ் நம்ம செகண்ட் நியூஸ்க்கு போயிடலாம். செகண்ட் நியூஸ், பென்டன் நெக்ஸ்ட் சீசன் ஒர்க் ஹாஸ் ஸ்டார்டட். புரியாமல் சொல்கிறேன், பென்டன்கான அடுத்த சீசனோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன இயரோட எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்த இயர் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நிறைய பேர் பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த பென்டன் நெக்ஸ்ட் சீசனுக்கு. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இது ரீபூட் ஆர்ட் ஸ்டைலில் பண்ணுறாங்களா இல்லை எந்த மாதிரி ஆர்ட் ஸ்டைலில் பண்ணுறாங்கட்டு எனக்கே அது தெரில. பட் ஒரு பிரச்சனை என்னென்னா, ரீபூட் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பென்டனே பார்க்காத சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ரீபூட் ஆர்ட் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரீபூட் ஆர்ட் ஸ்டைல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஆர்ட் ஸ்டைலில் பண்ணாமல் அடல்ட்ஸ்க்கு பிடிச்ச ஆர்ட் ஸ்டைல் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். பட் எனிவேஸ் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் பென்டன் ஃபேன்ஸுக்காக சொல்கிறேன், நெக்ஸ்ட் பென்டன் சீசனோட அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வெறித்தனமான மார்வல் ஃபேன்ஸ்க்கான ஒரு அப்டேட்டு, இதுவும் வந்து கார்ட்டூன் வைஸ் வரதுனால நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதாவது மார்வல் ஜாம்பிஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வாட் இஃப் மார்வல் எபிசோட்ஸில் மார்வல் ஜாம்பி அப்படிங்கிற ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட் நிறைய ஃபேன்ஸோட மனசை கவர்ந்துருச்சு. ஸோ அதனால இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரின் ஆஃப் மாதிரி ஒரு சீசன் கொடுக்க போகிறாங்க. அது பேர் தான் மார்வல் ஜாம்பிஸ். ஸோ இது வந்து எப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க, காஸ்டிங் ஒர்க்காக விஎஃப்எக்ஸ் என்ன, அந்த சுத்தமான ஐடியாவே கிடையாது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்த சீசன் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்கும், நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே டவுட்டு, இது வந்து அனிமேட்டடில் வருதா இல்லை லைவ் ஆக்ஷனில் வருதா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அனிமேட்டில் தான் வரும், பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் சீன்ஸை வந்து அவங்களால காமிக்க முடியும். இதுவே லைவ் ஆக்ஷனில் வந்துச்சுன்னா டிஸ்னி, ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஐ திங்க் அனிமேட்டர்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 70% ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அனிமேஷனுக்கு தான் இருக்குது. பட் லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்தால் உண்மையில நல்லாயிருக்கும், மார்வல் ஸ்டைலில் சூப்பராக பண்ணுவாங்க. பாப்பம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. பட் இதுவும் கார்ட்டூன் வைஸ் வந்ததுனால நான் வந்து இந்த லிஸ்ட்ல இதை ஆட் பண்றேன். அண்ட் இன்னொரு பென்டன் நியூஸ் இருக்குது, இதுதான் ஃபைனல் கார்ட்டூன் நியூஸ். ஸோ நிறைய லைவ் ஆக்ஷன் பென்டன் ஃபேன்ஸ்க்கு இந்த நியூஸ் ரொம்ப பிடிச்ச நியூஸ் தான் இருக்கும். அதாவது பென்டன் லைவ் ஆக்ஷன் படத்தை 2023 ஸ்டார்ட் பண்ண போறதா பேச்சு போயிட்டு இருந்துச்சு, ரூமாக போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் கூட கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் லைவ் ஆக்ஷன் படம் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். ஏலியன்ஸ் 1 அப்புறம் சுத்தமான லைவ் ஆக்ஷன் பேச்சே போல. ஸோ இன்னொன்று தாட்டி லைவ் ஆக்ஷன் படத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. கார்ட்டூன் நெட்ஒர்க் மேலே நிறைய மரியாதை போட்டுட்டு இருக்கீங்க, பாபம் என்ன நினைக்குது அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் கார்ட்டூன் நெட்ஒர்க் இன்னும் ஒரு 3 இயரில் ஒரு பென்டன் லைவ் ஆக்ஷன் படத்தை கொடுக்க ட்ரை பண்ணலாம். அது வந்து இந்த புது பென்டன் சீசனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க்கால் சூப்பரான விஎஃப்எக்ஸோட ஒரு பென்டன் லைவ் ஆக்ஷன் படத்தை கொடுக்க முடியும். பாபம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுலேயும் அந்த மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் பென்டனோட கேஸ்டிங் வந்து டாம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ மீன் நம்ம ஸ்பைடர் மேன் நடிச்ச அந்த டாம் ஹாலர்ட். ஸோ அவர் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க டாம் ஹாலர்ட் வந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். பட் அவரே சொல்லிட்டார் நான் பென்டன்லாம் வரமாட்டேன்ட்டு. பாபம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று பென்டன் லைவ் ஆக்ஷன் படம் வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இது இன்னும் ரூமராக தான் இருக்குது, ஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. பட் எனிவேஸ் இதோட கார்ட்டூன் அப்டேட்ஸ் எல்லாம் முடியுது. இப்போ நம்ம அனிமிக்கு டேரக்டாக குதிச்சிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்ளட் பெஸ்ட் டர்போவை மார்வல் எச்க்யூவில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் தமிழ் டப்ல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா நைட்டு 10 மணி to 11 மணி. கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது, பிகாஸ் அந்த டைமில் எல்லாம் தூங்கிடுவோம். பட் டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுவும் டைம் இருக்கிறவங்க பேப்ளட் பெஸ்ட் டர்போவை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான சீசனு. பட் டைமிங்கை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன பண்ணுறாங்கிறத முடிய வேற போகுது. டர்போ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் பேப்ளட் பெஸ்ட்னு சொல்கிறது ஞாபகம் வருது. நிறைய பேர் என் கமெண்ட் செக்ஷன் சேனல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, பேப்ளட் பெஸ்ட் ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஐ மீன் தமிழ் டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்ட்டு. எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி இன்னும் பேப்ளட் பெஸ்ட் ரைஸ் தமிழ் டப்பிங்கான கேஸ்ட் ஒர்க்கே பண்ணலையா, யார் யார் டப் பண்ண போகிறா, யார் யார் எந்தெந்த கேரக்டருக்கு டப் பண்ண போகிறாங்கிறத கூட அவங்க சூஸ் பண்ணலையா. ரொம்பவே வருத்தமான நியூஸ் தான் இருக்குது. அதுவும் பேப்ளட் பெஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே காஞ்சு போயிருப்பீங்க நேரம். ஸோ நிறைய நாட்கள் இருக்குது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் அவங்க கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ நாள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த பேப்ளட் பெஸ்ட்டோட அந்த ரைட்ஸையாச்சும் வேறு சேனல் கிட்டே கொடுங்கப்பா, அவங்களாச்சும் நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் இப்போ கிடச்சிருக்க நியூஸ் படி இன்னும் நிறைய டைம் இருக்குது ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் சேனல் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த நியூஸை நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், சீசன் 7 ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதில் போன இயர் எண்டிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீசன் 7 ஒர்க்கு. ஸோ இப்போ தான் பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதிலே மெயின் ப்ரொடக்டனிஸ்ட் வால்ட்டுன்னு நிறைய ரூமர்ஸ் வருது. ஸோ அதுதான் கடைசி
சீசனும் நிறைய ரூமர்ஸ் வருது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது கடைசி சீசனில் நிறைய கொண்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. பாபம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இப்போ கிடச்சிருக்க ரூமர் படி, ஐ மீன் இப்போ கிடச்சிருக்க அஃபிஷியல் நியூஸ் படி, எப்போயோ ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்குது. ஏதோ ஒன்று சீசன் 7 தாறுமாறாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். பாபம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு போக்கிமான் ஃபேனுக்கான ஒரு அப்டேட்டு, அதாவது போக்கிமானுன்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த கேம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த கேம் பற்றி பெருசாக தெரியாது. பட் நம்ம கேமிங் சேனலில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கிமான் அந்த கேமுக்கான அந்த புது போக்கிமான் கேம் வருது இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் சீசன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஃபீஷியலாக. ஸோ அந்த சீசனில் மெயின் ப்ரொடக்டேஸ் நம்ம ஆஷ் தான். சைட் கேரக்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் சைட் கேரக்டர் நம்ம டான். ஸோ மார்வல் எச்கியூல டெலிகாஸ்ட் பண்ணாங்களே, ஸோ அந்த சீசனோட அந்த செகண்ட் திட்டாகனிஸ் தான். எத்தனை பேருக்கு அவங்களை பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதை கேட்டால் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க, அதாவது நம்ம ப்ராக் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஃபிஷியல் இல்லாலும், ஆல்மோஸ்ட் 85% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ராக் இந்த சீசனில் வரப்போறாரு அப்படின்ட்டு. ஸோ ப்ராக் ஃபேன்ஸ் அரைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் செக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இன்னொன்று தட்டி சொல்கிறேன், ஸ்டோரி வைஸ் தாறுமாறு வேறு லெவலில் கொண்டு வருவாங்களா நினைக்காதீங்க, பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் சீசன் தான். அதனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் போய் பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. பட் ஒரு போக்கிமான் ஃபேனாக நான் இந்த நியூஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனிவேஸ் இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு புது ட்ரையாக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே போட்ட பென்டன் வீடியோக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. பட் எனிவேஸ் அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்துக்கு பிள்ளைக்கான வசதி இருக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப நன்றி. டாட் பை, டேக் கேர், சீ யூ.